கல்யாணத்துக்கு வேண்டிய நகை புடவை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இனி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே கேட்டு வாங்கிக்க. கடைசி நேரத்துல கேட்டு என்ன தொல்லை பண்ணாத, புரியுதா? அம்மா 10,000 ரூபாய் பட்டுப்புடவை எடுத்தனால அதை எடுத்து கொடுமா? ஏம்மா இப்ப கையில காசு இல்ல, வரும்போது வாங்கி தரல. நாம கல்யாண வேலையை அலைஞ்சிட்டு இருக்கோம். உங்க அப்பா எங்க குடிச்சிட்டு தெரியறாரோ என்னாவோ. செயின் அடுத்து ஓடி வந்தா சார், நான் புடிக்கலாம் என்ன ஓடி போய்ப்பா சார். இல்ல சார், நான் திருடல, இவன் தான் திருடி ஓடி வந்தா. ஏய் யார பத்திர திருடன்ற? நீ திருடி ஏமால போறியா சார்? இவன் தான் திருட. பாலு என்னாச்சு? பாலு என்ன நடந்துது? செயின் இவன் திருடிட்டு பழைய ஏமால போறான் சுமித்ரா. ஏண்டா பட்ட பகல செயின் திருடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அடிக்கறியா? யோ யார பாத்து திருடன்னு சொல்ற? இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய ஆபீஸ்ல கௌரவமான வேலையில இருக்காரு. இவர் எதுக்காக செயின் திருடணும்? யார் இவனா? கேவலம் ஒரு பொண்ணு கழுத்துல செயின திருடி ஓடி வந்தவன். இவன் பெரிய கம்பல வேலை செய்யறானா? ஏண்டா சில்லற வேணும்னு போய் சொல்லி என் பேரை யூஸ் பண்ணி சைக்கிள் திருடிட்டு போனானே? நீ சுத்திக்குள்ள எங்கேயாவது என்கிட்ட மாத்து வேணும் தேடிட்டே இருந்தா நானே. அட ஊரடிச்ச திருடனா இருப்பா போலுக்கு. அவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க, இன்னும் என்னென்ன திருடி இருக்கான்னு பாப்போம். இப்போது நம்புங்க சார். இல்ல நான் அடிக்கல. என்ன நம்புங்க சார், இந்த செயின் எப்படி என் பாக்கெட்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா போலீஸ்காரங்க திருடுனா செயினி? உண்மை சொல்லுங்க, நீங்க திருடுனீங்களா? சைக்கிள் திருடுனது உண்மைதான், ஆனா செயின நான் திருடல. என்ன நம்பு சுமித்ரா. என்னைக்கு ஒரு திருட எல்லாத்தையும் தானே திருடுனதா ஒத்துக்கிட்டு இருக்கான்? கேவலம் ஒரு சைக்கிள் திருடுனேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமானவன் கூட பழகுறத நினைச்சு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என்ன மேம், என்ன இங்க கலாட்டா? பழைய கேடு சார், இவன் செயின திருட்டு ஓடி இருக்கான், பப்ளிக் புடிச்சிட்டாங்க. கான்ஸ்டபிள் சார்,